A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு. சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் என தமிழின் பழம்பெரும் காப்பியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வரையாடுகளை பாதுகாக்க தமிழக அரசு சிறப்பு திட்டம் கொண்டு வந்துள்ளது. இச்சூழலில் வரையாட்டின் சிறப்பு அவற்றின் வாழ்விடம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி வரையாடுகள், இவை தமிழகத்தின் விலங்கு மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையின் சிறப்பு மிக்க காட்டுயிர். காட்டாடு இனத்திலேயே மிகவும் பெரிய உடல் அமைப்பு கொண்டவை. இந்தியாவில் அதிகம் அறியப்பட்ட இமாலய காட்டாட்டை விட வரையாடுகள் சற்று பெரியவை. ஆண் வரையாடுகள் பெண் வரையாடுகளை காட்டிலும் இரு மடங்கு உடல் எடையுள்ளவை. கடல் மட்டத்திலிருந்து 1200 முதல் 2600 மீட்டர் உயர்ந்த மலைமுகடுகளில் உள்ள புல்வெளிகளே வரையாடுகளின் வாழிடமாகும். அதனால்தான் இந்த ஆடுகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மிகச்சிறந்த இடமாக உள்ளது. 6 முதல் 150 ஆடுகள் குழுக்களாக இணைந்து வாழ்கின்றன. பார்த்தல், கத்துதல், நுகர்தல் ஆகிய உத்திகளை தகவல் தொடர்பிற்கு இவை பயன்படுத்துகின்றன. இந்த விலங்குகள் மிகவும் கூரிய பார்வையுடையவை. மேலும் எதிரிகளை மிக அதிக தொலைவிலிருந்து கூட வரையாடுகளால் கண்டுபிடிக்க இயலும். இந்தியாவில் சுமார் 3000 வரையாடுகள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கேரளாவிலும் தமிழகத்திலும் வரையாடுகள் அதிகம் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தமிழகத்தில் ஆனைமலை, மேகமலை, முக்கூர்த்தி மலைகள், நீலகிரி மலைகள், வால்பாறை, ஆளையார் மலைகள், ஸ்ரீவில்லிபுத்தூரில் வரையாடுகள் வசிக்கின்றன. மேலும் கேரளாவில் இரவிக்குளம் தேசிய பூங்கா, மூணார், அகத்திய மலைகளிலும் வரையாடு காணப்படுகிறது. ரெட்லிஸ்ட் எனப்படும் அருகி வரும் காட்டுயிர் பட்டியலில் உள்ள இந்த ஆடுகளை காக்கத்தான் தமிழக அரசு தற்போது சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் வரையாடுகளின் பழைய வாழ்விடங்களை கண்டறிந்து அவற்றை மீட்டெடுத்து வரையாடுகளை பாதுகாக்க முடியும் என நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கார்த்திகா. A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசு.